ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கேரட் பொரியல் ஈஸியான ரெசிபி தான், எல்லாத்துக்குமே தெரியும். சில பேர் வந்து கேரட் பொரியல் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல்லாம் சில பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து இந்த கேரட் பொரியல் செய்ய போகிறோம். ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிங்க. அதோட சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா, அதையும் நடுவில் கீறிட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்குவோம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். அதோ அப்புறமா வந்து நம்ம கேரட்டை திருவி வச்சுருக்கத அதில் போட்டுக்குவோம். இந்த மாதிரி துருவி வச்சிட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், நமக்கு சீக்கிரமாக வெந்துடும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போயுமே கட் பண்ணி நீங்கள் குக் பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கேரட்டை தோல் சீச்சிட்டு துருவி வச்சுக்கோங்க. நான் அரை கிலோ கேரட் எடுத்திருக்கேன், அப்படியே பொறுமையாக கிளறி விடுங்க. நம்ம வந்து ஒரு எந்த வெஜிடபிள்ஸுமே வந்து ஒரே டைப்பில் செஞ்சோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணால் பிள்ளைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம், ஸ்வீட்டு காரம் நிறையா இருக்குது. நிறைய நான் வீடியோஸும் போட்டிருக்கேன், பாருங்கள். இதில் வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காயும் பச்சை மிளகாவும் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம கடைசியாக போடுவோம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், அப்புறம் இந்த கோகோனட் மிக்சரும் போட்டிருக்கேன். இது போடுறப்போ அந்த கேரட் வந்து இனிக்காது, கொஞ்சம் நல்லா ஸ்பைசி டேஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கேரட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வெஜிடபிள் செஞ்சாலும் கடைசியாக தேங்காயும் பச்சை மிளகாவும் லைட்டாக இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே காலியாகிடும். பீட்ரூட் பொரியல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இது போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேரட்டுக்கு வந்து விட பீட்ரூட் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஸோ அதில் அது மாதிரி போடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.